Hello friends, welcome to My Art of Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்றேன். இத எள்ளு பொடினு சொல்வாங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் எள்ளு, அப்புறம் ஒரு 150 கிராம் உளுந்து, அப்புறம் ஒரு 10 12 வரமிளகாய், அப்புறம் கொஞ்சமா காய பவுடர், தேவையான அளவு salt, அப்புறம் ஒரு குத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம dry roast பண்ணனும். நான் எடுத்து வச்சிருக்கிற கருப்பு எள்ளை ஒரு பாத்திரத்துல போட்டு dry roast பண்ண போறேன். எள்ளு ஒன்னு ரெண்டா வெடிச்சு வந்ததும் அத வேற பாத்திரத்துல நம்ம மாத்திரலாம். தென் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை உளுந்தையும் அதே மாதிரி dry roast பண்ண போறோம். வெள்ளை உளுந்துக்கு பதிலா நம்ம கருப்பு தோலி உளுந்தும் யூஸ் பண்ணலாம். அதுவும் லைட் brown கலரா வந்த உடனே அதையும் வேற பாத்திரத்துல ஷிஃப்ட் பண்ணிருங்க. எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாயையும் நல்லா roast பண்ணி எடுத்துருங்க. தென் கருவேப்பிலையும் அதே மாதிரி roast பண்ணி எடுத்துருங்க. இதெல்லாம் நம்ம எதுக்கு dry roast பண்றோம்னா, நமக்கு மிக்ஸி ஜார்ல போட்டு திரிக்கும் போது நல்லா ஃபைன் பவுடரா கிடைக்கும். அதனால தான் நம்ம dry roast பண்றோம். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க. தென் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுல ஆறின பொருள் எல்லாம் சேர்த்து நம்ம திருச்சி எடுக்க போறோம். இதோட எடுத்து வச்சிருந்த காய பவுடரையும் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃபைன் பவுடரா நான் திருச்சி எடுத்துக்க போறேன். பாருங்க நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆயிருச்சு. அப்புறம் இத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 months வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாம இருக்கும். இந்த இட்லி பொடி வச்சு சாப்பிடுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்க நம்ம சேனல் புதுசுனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.